எடுத்ததுமே மாயா வீட்டை தான் காமிக்கிறாங்க. மாயா வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா சாரதாவை வந்து மாயா ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாங்க. அதாவது நீங்கள் எதுக்கு உங்கள் உங்கள் புருஷனை விட்டு நீங்கள் பிரிஞ்சு வந்தீங்க, நீங்கள் பிரிஞ்சு வந்தீங்க சரி, குழந்தையும் விட்டுட்டுலாம் வந்திருக்கீங்க, உங்கள் இடத்துல இருந்தால் நான் குழந்தையும் தூக்கிட்டு வந்திருப்பேன், ஃபஸ்ட்டு வயசான மட்டும் அட்வைஸ் பண்ணுற தகுதி வந்துடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக பேசிடுறாங்க. இதை கேட்டோடனே மாயாவோட அம்மா மாயாவை திட்டி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா மாட்டா மன்னிப்பு கேட்குறாங்க. சாரதா அம்மாவும் நான் எதுவும் பெருசாக நினைக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சாரதா வீட்டுக்கு வந்துட்டு சோகமாகவே உட்கார்ந்துருக்கிறாங்க சாரதாம்மா. அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா சௌமியாவோட அம்மா அப்பா வீட்டு காமிக்கிறாங்க. இவங்க மூணு பேரும் உட்காந்துருந்துட்டு என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியாவுக்கு கால் பண்ணுறாங்க. சௌமியாவும் அங்கே இருந்துட்டு அவர் லஞ்சம் வாங்கிட்டார், அதை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க மாமியார் வந்துட்டு அவங்க மாமியார் வந்து என்ன ஆகும் போது கண்டிப்பாக திட்ட தான் போகிறாங்க. ஃபோனை பிடிங்கிட்டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் ரொம்ப அசிவப்படுத்தி திட்டிடுறாங்க. திட்டது மட்டும் கிடையாது, வீடு விற்ற அமௌண்ட் இது கணக்கு என்னாச்சு அதை வந்து காமிங்க, அதுக்கப்புறம் அடுத்ததை பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சு விட்டுறாங்க. ஃபோனை வச்ச உடனே இங்கே வந்துட்டு சௌமியோட அம்மா சொல்கிறாங்க, சரி நீ அவளுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சௌமியாவுக்கு மாங்காய் அது இதுன்னு நிறைய இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு பா என்னப்பா எல்லாம் கரெக்டாக வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டுட்டு சௌமியோட அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு அவங்க பையன்கிட்ட, நம்ம இந்த வேலை உனக்கு ரொம்ப முக்கியம், வேலையை மட்டும் விட்டுறாத சரியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன உடனே அவரும் சரிப்பா கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சாரதாம்மாவை தான் காமிக்கிறாங்க. வீட்டில் தனியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி அவங்க புருஷன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாரதாம்மாவோட வீட்டுக்கார் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே வந்து காலேஜ் யூனிவர்சிட்டி விஷயமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க முக்கியமான மீட்டிங்கில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து சாரதாம்மா கால் பண்ணுறாங்க. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க அண்ணி அங்கே இருந்துட்டு சரி ஃபோன் அட்டன் பண்ணி பேசிட்டு வாங்க, உங்களுக்கு யூனிவர்சிட்டியாக முக்கியம் சாரதா தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இதாக சொல்லுவாங்க. உடனே ஃபோன் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் சாரதா நான் அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்ன எதுன்னு கேட்காமலேயே உடனே இங்கே சாரதாமா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம சூர்யாவோட ஃபோட்டோ இருக்குது. சூர்யா ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு சரி சூர்யாவை கால் பண்ணலான்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சூர்யாவும் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஹலோ யாருன்னு கேட்குறாரு. இதுக்கு அங்கே இருந்துட்டு நான் அம்மா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சூர்யா வந்து அம்மாவா அப்போலாம் எனக்கு யாரும் கிடையாது ஃபோனை வாங்கின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண மட்டும் கிடையாது, நம்பரை வந்து பிளாக்ல போட்டுறாரு. நம்ம சாரதா அம்மா திரும்பவும் கால் பண்ணுறாங்க, லைன் பிஸின்னு வருது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி எபிசோட் முடிஞ்சிடுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.